இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணி நாடு முழுவதும் உருவாகியிருந்தாலும் தமிழகத்திலே இந்தியா கூட்டணியினுடைய முதல் மாநாட்டை நடத்தியிருக்கிற தோழர் திருமா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிறைய தலைவர்கள் பேச இருக்கிற காரணத்தினால் எங்களை எல்லாம் பேசாமல் தவிர்த்து விடுங்கள் என்று நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஏனென்றால் இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளாவது பேச வேண்டும் என்கிற அந்த அன்பு கட்டளை ஏற்றுதான் நான் உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாடு எவ்வளவு ஆபத்தான நிலையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்தியாவிலே ஜனநாயகத்தை மீட்கிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை இந்தியாவிலே நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட போர் பிரகடனத்துக்கு தலைமையேற்கிற முறையிலே தான் இந்தியா கூட்டணி என்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு விட்டிருக்கிறது. இந்தியாவிலே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நாடாளுமன்றத்திலே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நாடு முழுவதும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் அதற்கு அடிப்படையாக இருக்கிற பிஜேபியை வீழ்த்துகிற அந்த மகத்தான கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையில் பல லட்சோப லட்சம் சிறுத்தைகள் திறந்திருக்கிற இந்த மாநாட்டில் நிச்சயமாக நாம் சொல்லுவோம், 2019 நடைபெற்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியிலே பாஜக கூட்டணி வென்றது. ஆனால் 2024 நடைபெறுகிற இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மட்டுமல்ல, அதற்கு ஒத்துதி கொண்டிருக்கிற அதிமுக உட்பட கட்சிகளுக்கு ஒரு சீட்டிலே கூட டெபாசிட் கிடைக்காமல் ஆக்குகிற அந்த மகத்தான பணியை நாம் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னதான் ஆளுநர் ரவியை பயன்படுத்தி நீங்கள் ஆட்டம் போட்டாலும், அந்த அண்ணாமலை என்னதான் கூத்தடித்தாலும், தமிழகத்திலே 24 நடைபெறுகிற தேர்தலில் உங்களுடைய முகவரியை இல்லாமல் ஆக்குகிற கடமையை பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களாக இருக்கிற இந்தியா கூட்டணி தொண்டர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகம் என்பது ஆட்சியிலே மட்டுமல்ல, அரசிலே மட்டுமல்ல, அரசியல் களத்திலே மட்டுமல்ல, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடு விடுதலை அடைந்து 75 குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கிராமங்களிலே ஜனநாயகம் இருக்கிறதா? மக்கள் மத்தியிலே ஜனநாயகம் இருக்கிறதா? சாதிய ஏற்றத்தாழ்வு ஒழிந்து விட்டதா? சமூக ஒடுக்குமுறை ஒழிந்து விட்டதா? இன்றைக்கும் சாதிய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கொடி கட்டி பறக்கிற நாடாகத்தான் இந்த நாடு இருக்கிறது என்பது இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற கேவலம் அவமானம் என்பதை நான் அழுத்தமாக குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே ஜனநாயகம் வெல்லும் என்கிற இந்த மாநாடு அரசியல் களத்திலே ஜனநாயகத்தை வெல்ல வைக்கிறது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே ஜனநாயகத்தை வெல்ல வைப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லாரும் சமம் என்று சொல்லுகிற அந்த ஜனநாயகத்தை உருவாக்குகிற அந்த மகத்தான போராட்டத்திலே நாம் இணைத்துக் கொள்ளுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அரசியலுக்காக மட்டுமல்ல, பாஜகவை வீழ்த்துகிற இந்தியா கூட்டணிக்காக மட்டுமல்ல, சாதிய சனிதன் வர்ணாசர தர்மம் மனுநீதி என்கிற மனு தர்மம் என்கிற அந்த அநீதியை உருவாக்கியிருக்கிற அந்த வர்ணாசர சமூக வர்ணாசர தர்மத்தை இன்றைக்கு சபக்குழிக்கு அனுப்பி ஒரு சாதி பேதமற்ற சமூகத்தை அமைப்பதற்கு நாமெல்லாம் சமதர்ம அமைப்பதற்கு நாமெல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்கிற அடிப்படையிலேதான் செங்கொடி இயக்கமும் அம்பேத்கர் இயக்கங்களும் இன்றைக்கு இணைந்து நாடு முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பணியிலே பல்லாண்டு காலம் இணைந்திருக்கிற நாம்
எதிர்காலத்திலே தொடர்ந்து பணியாற்றுவோம், வெற்றியை பெற்று குவிப்போம், வெற்றி முரசை கொட்டுவதற்கு நாம் இணைந்து களம் காணுவோம் என்று இந்த நேரத்திலே கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.